இப்போ வந்து சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சோம்பேறி சிக்கன்லாம் ஒன்றும் கிடையாது, எவ்வளோ சீக்கிரம் சிக்கனை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பவுலில் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் ஒரு இந்த சிக்கன் கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள். மிளகாத்தூள் உப்புலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு கடாயி வச்சு இதை பிரட்டி எடுக்க வேண்டியதுதாங்க. இந்த சிக்கன் அப்படியே ஊறட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ அடுப்பில் கடாயி வச்சுக்கலாம், அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். இது நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இதுலேயே தண்ணி விடும், அதுலேயே அது வேகும். கொஞ்சம் சிக்கனை கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் மூடி வச்சிடலாம். தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், அதில் இந்த தண்ணியே போதும். நம்ம வந்து சோம்பேறி சிக்கன் பண்ணுறதுனால எடுத்து எடுத்து நம்ம வதக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ அதனால் அந்த சோம்பேறி தனது போக்குறதுக்காக தண்ணி விடுவோம். சிக்கன் வெந்துட்டுருக்கு. இன்னும் இந்த தண்ணி வத்திருச்சுன்னா இறக்கிடலாம். சோம்பேறி சிக்கன் ரெடி. இது சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம், இப்போ செஞ்சும் சாப்பிடலாம், இல்லை நீங்கள் தோசை இட்லி வச்சும் சாப்பிடலாம். சோம்பேறி சிக்கன் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பர்.